திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து கோவில் ஃபேமஸ், அங்கே வந்து பருவதமலைன்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலை ஃபேமஸ்ன்னு நம்மளை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அங்கே ஜவாது மலைன்னு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி என்னென்னா அங்கே சுவாரஸ்யமான விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். த மோஸ்ட் ஃபேமஸ் ஹிடன் டூரிஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா செகண்டில் ஒரு ஹில் ஸ்டேஷன் வரும். அந்த ஹில் ஸ்டேஷன் தான் ஜவாது மலை, அதாவது நவீரமலை. இது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா வேலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் சென்டரில் போலூர்ன்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த போலூர்லேருந்து 37 கிலோமீட்டர் அத்திமுருன்ற ஒரு கிராமம் வழியாக போனீங்கன்னா இந்த ஜவாது மலையை வந்து அடைஞ்சிடலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜவாது மலை நவீரமலை அப்படின்னும், அதை சுற்றி இருந்த பகுதிகளை வந்து பல்குன்ற கோட்டம், அதாவது பல குன்றுகளை கொண்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்த வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக ஆட்சி செய்தவர் தான் சிங்கன் மாத்துவேல் நன்னன் சே நன்னன். என்னடா அவன் இஷ்டத்துக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கே, இதெல்லாம் நாங்கள் எப்படிடா நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் இலக்கிய நூலான 10 பாட்டில் மலைப்படுகடாம் என்ற ஒரு தொகுப்பில் வந்து செங்கன்மாவை தலைநகரமாக கொண்டு சேயாற்றங்கரையில் அரசாண்டான் நன்னன் செய் நன்னன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செங்கத்தை தலைநகராக கொண்டு செய்யாற்றங்கரையில் அரசாண்டவன் தான் இந்த நன்னன் செய் நன்னன். அவனோட மலை தான் இந்த நவீரமலை. அந்த நவீரமலை எப்படி இருக்குன்னா பல முதிர்ந்த மூங்கில் மரங்களும் மலை தேன் எடுக்கும் இளைஞர்களும் இந்த காட்டு பன்றி இதெல்லாம் வந்து இந்த மலையில் வந்து அதிகமாக காணப்படும் அப்படின்னும், அந்த மலை மேலே வந்து ஒரு கோட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் இந்த 10 பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, ஜவாது மலை நீ எப்படி நவீரமலை அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 பாடலில் குறிப்பிட்டது போலவே இங்கேயும் அந்த அடர்ந்த மூங்கில் காடுகளும் தேன் எடுக்கும் இளைஞர்களும் காட்டு பன்றி போன்ற விஷயங்களும் அந்த பாடலில் குறிப்பிட்டது போலவே இந்த மலை மேலேயும் ஒரு கோட்டை இருக்கிறதால இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு காலத்தில் நவீரமலையாக இருந்திருக்கலாம் அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜவாது மலையில் இருக்கிற பல கிராமங்களில் வந்து 12க்கும் மேற்பட்ட நவீரமலை கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தொல்லியல் துறையிலிருந்து இந்த சிதலமடைந்த கோட்டையை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே இருக்கிற நடுக்கற்களையும் நவீரமலை கல்வெட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டதால் ஒரு காலத்தில் வந்து நன்னன் செய் நன்னன் வந்து இந்த கோட்டையிலிருந்து தான் பக்கத்தில் எல்லா ஊரையும் வந்து ஆட்சி செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியாளர்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த நன்னன் செய் நன்னன் வந்து அவங்களோட மக்களை எப்படிலாம் ஆட்சி செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த 10 பாடலில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. அந்த பாடலை வந்து நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன், நீங்கள் படித்து பாருங்கள். அதாவது இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்கன்னா, வறுமையால் வாடிட்டு இருக்கிற ஒரு புலவர் வந்து யாசகம் கேட்டு இந்த மன்னனை பார்க்க போகிறாரு. அப்படி பார்க்க போகும்போது அளவுக்கு அதிகமான பொண்ணும் பொருளையும் கொடுத்து ஒரு யானை மேலே வச்சு போதுன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ செல்வத்தையும் பொண்ணையும் பொருளையும் வந்து இந்த அரசர் கொடுத்து அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு நன்னன் செய் நன்னன் வந்து இப்படிப்பட்ட அரசன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வளோதான் இந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லைங்க. இங்கே வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததாகவும் மகாபாரத போர் முடிச்சுட்டு பாண்டவர்கள் வந்து இந்த மலை மேலே தங்கிட்டு போனதாகவும் இந்த ஊர் மக்கள் சொல்கிறதையும் நம்மளால் கேட்க முடியுது. சுற்றுலாத்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அழகான பீமன் நீர்வீழ்ச்சியும் வைனு பாப்பு வானவியல் ஆய்வகம், அதாவது ஏசிய கண்டத்திலே பெரிய வானவியல் தொலைநோக்கி வந்து இந்த மலை மேலே தான் அமைக்கப்பட்டிருக்கு. இது யார் திறந்து வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ பிரதமர் அந்த ராஜீவ்காந்தி மூலயமா தான் இந்த ஆய்வகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இங்கே கிடைக்கக்கூடிய மூலிகை காற்று, இயற்கை வளம், இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வு முறை இதெல்லாம் பார்க்கும்போதே கண்ணுக்கு அவ்வளோ அழகான ஒன்றாவே இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு மன அழுத்தத்தோடு இந்த மலையை வந்து விசிட் பண்ண வரீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்துட்டு நீங்கள் கீழே போகும்போது எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் மைண்ட் ஃப்ரீயாக போவீங்கன்றது தான் இங்கே ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ இதுவரைக்கெல்லாம் நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே விசிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஆல்ரெடி நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு அழகான வீடியோவோட வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன்.